வணக்கம். அரைஞான் கயிறு. ஏன் ஆண்கள் கட்டாயம் அரைஞான் கயிறு கட்ட வேண்டும் என தெரியுமா? அறிவியல் பூர்வமான விளக்கம். குருவரெல்லாம் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். அரைஞான் கயிறு என்றாலே இன்றும் பலரது முகம் சுழித்துக் கொள்ளும். மேலும் யாராவது அரைஞான் கயிறு கட்டியிருந்தால் நீ என்ன கிராமத்தானா என சற்று ஏளனமாகவும் கேட்போரும் இருக்கிறார்கள். ஆனால் அரைஞான் கயிறு என்பது வெறும் சம்பிரதாய வழக்கம் அல்ல. இதன் பின்னணியில் மருத்துவமும் இருக்கிறது என்பது பலரும் அறியாத ஒன்று. இது மட்டுமா? பெண்கள் கொலுசு அணிவது, திருமணத்திற்கு பிறகு மெட்டி அணிவது போன்றவற்றிலும் கூட மருத்துவ நன்மைகள் அடங்கியிருக்கின்றன. ஏனெனில் இது பெண்களின் கர்ப்பப்பை வலுவை அதிகரிக்கிறது. இதுபோலத்தான் ஆண்கள் அரைஞான் கயிறு கட்டுவதும். இதன் பின்னணியில் ஆண்களுக்கு உண்டாகும் ஆரோக்கிய நன்மை குறித்து இனி காண்போம். நோய் தடுப்பு முறை. ஆண்கள் அரைஞான் கயிறு கட்டுவது என்பது ஓர் மருத்துவ முறையாகும். இது இன்றைய தலைமுறையில் பலரும் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இயல்பாகவே பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக குடல் இறக்க நோய் ஏற்படும். குடல் இறக்க நோய் பெண்களோடு ஒப்பிடுகையில் ஆண்களுக்கு 90% குடல் இறக்க நோய் அதிகமாக ஏற்படுகிறது. இதை தடுக்கவே ஆண்கள் அரைஞான் கயிறு கட்ட வேண்டும் என்பது கட்டாயம் ஆக்கப்பட்டது. உடல் எடை அதிகரிப்பதால் உண்டாகும் அதிகபட்ச தீமையாக உண்டாவது குடல் இறக்க நோய் என கூறப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதை ஹர்னியா என கூறுகிறார்கள். இது ஏற்படாமல் தடுக்கத்தான் அரைஞான் கயிறு கட்டும் பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது. ஆரம்ப காலத்தில் அரைஞான் கயிறு என்பது கருப்பு கயிறில் தான் கட்டப்பட்டு வந்தது. பிறகு பகட்டு மற்றும் வசதியின் காரணத்தால் வெள்ளி, தங்கம் என கட்டத் துவங்கினர். அரைஞான் கயிறு நீக்கம் சிறையில் பாதுகாப்பு கருதி கைதிகளின் அரைஞான் கயிறு நீக்கிவிடுகிறார்கள் மற்றும் மனிதர் இறந்த பிறகு சடங்கின் போது அரைஞான் கயிறு நீக்கப்படுகிறது. அரைஞான் பெயர் விளக்கம். ஞான் என்றால் தொங்குதல் என்று பொருள். அரை என்பதற்கு இடுப்பு, அரை உடல் என்ற பொருளும் இருக்கிறது. இதனால்தான் அரைஞான் கயிறு என இதற்கு பெயர் பொருள் வந்தது. மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாமல் போனதால் காந்தாரியும் தனது கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தார். பதி பக்தியின் காரணமாக பல சக்திகள் கொண்டிருந்தார் காந்தாரி. குருச்சேத்திர போரில் துரியோதனன் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக காந்தாரி தன் பார்வை சக்தியால் அவனது பலத்தை அதிகரிக்க ஆடையின்றி வருமாறு கூறினார். கிருஷ்ணனின் வேலை. துரியோதனன் செல்லும் வழியில் கிருஷ்ணன் இடைபுகுந்து, அம்மாவாக இருப்பினும் ஓர் ஆண் மகன் இப்படி முழு நிர்வாணமாக செல்வதா என கூறி இடுப்பில் ஒரு கயிற்றை கட்டி அனுப்பினார். துரியோதனின் வீழ்ச்சி. காந்தாரி தன் பார்வையை துரியோதனன் தலையிலிருந்து கீழே இறங்கி வர இடையில் அரைஞான் கயிற்றால் தடைபட்டது. இதுவே குருச்சேத்திர போரில் துரியோதனனை பீமன் கதாயுதத்தால் தலை, மார்பு ஏனைய உறுப்புகளில் தாக்கியும் வீழ்த்த இயலாமல் கிருஷ்ணனின் உதவியால் பீமனால் துரியோதனன் தொடை பிளந்து கொல்லப்பட்டான். ஆண்களுக்கு 90% குடல் இறக்க நோய் ஏற்படுகிறது. இதை தடுக்கவே ஆண்கள் அரைஞான் கயிறு கட்ட வேண்டும் என்பது கட்டாயம் ஆக்கப்பட்டது. நமது தர்மம் பல உண்மையான அர்த்தங்களை உள்ளடக்கியது. இது மதம் அல்ல, ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை. இதுவே சனாதன தர்மம். ஆரோக்கிய வாழ்வுக்கு இந்து சமய விழிப்புணர்வு அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்.